பட் என்னன்னா எனக்கு அதுக்கு எஸ்கே ஒத்து பாப்பலையா அப்படின்றது ஒரு டவுட் இருந்துச்சு. ஸோ நான் வந்து ஒரு ரெண்டு ஐடியா சொன்னேன், ரெண்டு ஐடியாவில் வந்து அவர் ரெண்டுமே நல்லா இருக்கு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ என்னென்னா அதுக்கு இன்னும் வந்து நமக்கு கொஞ்சம் கஷ்டம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஏன்னா நம்மளை டோட்டலாக ட்ரஸ்ட் பண்ணி ஒரு கண்டென்ட்டை விடும்போது அதை எப்படியாவது ஒர்க் பண்ணணும், ஏன்னா அது நாளைக்கு எப்படி இருந்தாலும் அதுக்கு நம்ம முழு பொறுப்பு ஆகிடுவோம் அப்படின்ற ஒரு பயத்தினால அதை நிறைய ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன். ஏன்னா நான் எஸ்கே படம் பண்ணலான்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு 4-5 மந்த்ஸ் ஸ்கிரிப்ட் மட்டும் ஒர்க் பண்ணியிருப்போம். பண்ணி ஓகே கான்ஃபிடெண்ட்டாக ஷூட் போய் ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் தான் எனக்கே அதில் வந்து ஓகே அது கரெக்டாக இருக்குது. நான் கொஞ்சம் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் நின்றுட்டுருப்பாரு சுற்றி எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்கன்றதுல வந்து ஸ்டார்டிங்கில் எனக்கு ஒரு 4-5 சீன்ஸ்லேயே அவர் பண்ணுறது வந்து இதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்ன்ற கான்ஃபிடென்ஸ் எனக்கு வந்துருச்சு. இது வந்து கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ நான் நினச்ச மாதிரியே இது வந்துருச்சு. ஸோ தட் படமும் கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு யூனிக்காக பார்க்கும்போது ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. அதே டைம் அவர் ரொம்ப செட்டலாக ஒரு ஜோனில் வந்து ஒரு ப்ளே பண்ணியிருக்காரு, அது நல்லா இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக. ஸோ இந்த இடத்துல பாட்டெலாம் நாங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுறப்போ அனி ப்ரோவை ரொம்ப மிஸ் பண்ணோம். வருவார் அப்படின்னு நம்ம வருவார் நினச்சோம். ஏன் நான் என்னென்ன வரல உங்களுக்கு தான் அதான் அவர் வாசிச்சுட்டு இருக்காப்புல. ஓகே. ஸோ அதனால் நான் அவரை கூப்பிட போனால் நானும் வர முடியாது. ஸோ அந்த கிட்ட நான் ஏன் நீங்கள் வரீங்க நீ வாங்க அப்படின்னு நான் வருவேன் படம் வராது பரவாயில்லையா சரி ஓகே நீ அங்கே இருந்துக்கப்பா அப்படி சொல்லியாச்சு. அதான் ரொம்ப சின்சியராக வாசிச்சுட்டு இருக்காரு நம்ம போய் இதுக்கு டிஸ்டர்ப் பண்ணி எனக்கு சூப்பர். அப்பப்போ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு மறைக்கிறாப்பில் பார்த்தீங்கன்னா. ஆனால் அவர் ப்ரொடியூசர் ஆனதுக்கப்புறம் எல்லாருக்கும் எல்லாமே நிறைய வாய்ப்புகளாக இருக்கட்டும் எல்லா விஷயங்களும் பண்ணுறாரு. ரெண்டு மட்டும் கொடுக்க மாட்டேறாரு, ஒன்று வந்து பெண்ணை கொடுக்க மாட்டுறாரு, பாடுறதுக்கு மைக்கு கொடுக்க மாட்டேறாருண்ணே. அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அண்ணன்ட்டே. பாடல்கள்லாம் நீங்களே எழுதி முடிச்சிடுறீங்க, நீங்களே பாடிடுறீங்க அப்படின்னா எப்படின்னா லிரிசிஸ்டாக ஒரு ஃபுல் ஃப்ளோவில் போகிற மாதிரி இருக்கேண்ணே. நம்ம பேனா வச்சு நான் பேனா எடுத்து எழுதுறதும் இல்லை, மொபைலில் தான் டைப் பண்ணுறேன். அதனால் அந்த பிரச்சனையே கிடையாது. ஆமாம் ஆமாம். ஓகே. ஆனால் ரெண்டு பாடல்களும் சூப்பர்ண்ணே, அதுக்கு வெரி வெரி ஹாப்பி. தேங்க்யூ. அஸ் எ லிரிசிஸ்ட்டாக உங்களுக்கும் தெரியும். சொல்லும்போது எப்படி இருந்துச்சு உட்காருங்க. சொல்லும்போதே பயம் இருந்து எந்திரிச்சிட்டேன். சரி, நம்மளால் சொல்ல முடியாத விஷயத்தை எப்படியாவது சொல்லிடணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அண்ணன் வந்து இப்போ நம்ம வீட்டில் ஏதாவது ஒன்று சொல்லணும்னா டேரெக்டாக சொன்னால் பிரச்சனை ஆகும் அப்படின்னா சிரிச்சிட்டே சொல்கிறோம்ண்ணே நகைச்சுவையாக. அது மாதிரி ப்ரோமோ வீடியோவில் ஒன்று சொல்லியிருந்தார், ஒரு டியூன் வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் வா ஓடிடலாம் அந்த மாதிரி ஏதாவது அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாருண்ணே. காமெடியிலேயே ஏதாவது ஒரு மேட்டர் டெலிவர் பண்ணுவாரா? ஆமாம், அவர் எப்பவுமே அப்படிதான். அவர் இது சீரியஸாக சொல்கிறாரா காமெடியாக சொல்கிறாரான்னு மற்றவங்களுக்கு வேணா டவுட் இருந்தே இருக்கும், நமக்கு தெரிஞ்சிடும் நம்மளை தான் கலாய்க்கிறாரு ஏதோ சொல்கிறாரு அப்படின்னு. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா இப்போ ஷூட்டிங் போகும்போது எனக்கு அனோக்கி காஃபி ஷாப் போகிற மாதிரியே தான் ஃபீல் இருக்கும். ஏன்னா எங்கள் டேரக்டர் அவ்வளோ கூலாக தான் படம் எடுப்பார், ஜாலியாக இருக்கும். சரி என்னடா அது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா கேமராமேனாவது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் டைட்டாக அப்படி பண்ணுவார் பார்த்தா விஜய் சார் அதுக்கு மேலே அவர் இவருக்கு மேலே பயங்கர கூல் வர இங்கே வாங்குச்சு அந்த லைட் பண்ணுங்கச்சு இந்த லைட் பண்ணுங்கச்சின்னு அவ்வளோ கூலாக இருப்பார். ஷூட்டிங் போகிற ஃபீலே இருக்காது, அவ்வளோ ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். நிர்மல் இந்த படத்தில் யாரை பார்த்து பயப்படணுமோ இல்லையோ எங்கள் நிர்மல்ஜியை பார்த்து பயந்தே ஆகணும். ஏன்னா ஷூட்டிங் ஷார்ட்லாம் எடுத்து எடிட்டிங்கில் வச்சு பார்த்தாருன்னா அப்படியே பார்த்துட்டே இருப்பார். எங்கள் டேரக்டர் பார்ப்பார், அவர் பார்ப்பார், டேரக்டர் பார்ப்பார், என்னாச்சு அப்படி கண்ணை காட்டினா அப்போ தூக்கிட்டு அப்படின்றவர் அந்த மாதிரி இருக்கும், பக்கு பக்கு பக்குன்னு இருக்கும். அதனால் நிர்மல்ஜி எதுவும் தூக்கி இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். நீங்கள் வீட்டுக்கு போகிறது இல்லாமல் இவரையும் கூப்பிட்டு போகலான்னு பார்க்குறீங்க, வர வழியில் ஒரு 2 மினிட்ஸ் கொடுத்தோம்னா அடுத்த 2 வீக்ஸுக்கு கண்டென்ட் ரெடி தான். அவர் வாங்கிட்டாரு மைக்க. தேங்க்யூண்ணா. முன்னாடியாவது நடிச்சு தான் எடிட் ஆகும், இப்போ பாவம் பீஸ்டில் நடிக்காமலே எடிட் ஆகும். சூப்பர் ஜி. சூப்பர்ண்ணா, இப்படி தானே இருக்கணும் கரெக்டாக. நம்ம என்னென்ன தேவையாக மனசில் தோன்றது எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க பார்த்தீங்களா, அந்த வெள்ளந்தியான மனசுக்கே ஒரு பெரிய கைத்தறி. எங்கள் சார்பாக நான் கொடுக்குறேண்ணே, ரொம்ப ரொம்ப சந்தோஷண்ணே. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. நான் ஃபஸ்ட்டு புக்கு படித்து முடித்தோடனே ஃபோன் பண்ணி கேட்டது தான், எல்லாமே செம்மையாக இருக்கேன், காமெடிக்கெலாம் பயங்கரமாக சிரித்தேன், ஆனால் எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்காங்க நான் மட்டும் யாருமே அப்படியே. இல்லைடா அதான்டா கேரக்டரு, அது அப்படியே வரணும்னா ஷூட்டில் இல்லை எனக்கு அப்படிலாம் ஒரு திடீர்னு தோணும். டோனி ஒன்று பண்ணுவார், ஐயோ இந்த இடத்துல இதை சொல்லலாமே அவருக்குன்னு சொல்ல முடியல. அவரு எப்படி உங்களுக்கு டைலாக் இல்லை ஜி, அதனால நீங்க யோசிச்சது என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் பேசிடுவேன்.
அவர் இவரை ரைட்டரா யூஸ் பண்ணிட்டு இருக்காப்ல. ஸோ அந்த ஃபீல் இருந்துட்டே தான் இருந்துச்சு முத. அதுவும் ஃபர்ஸ்ட் டே நான் நடிக்கும் பொழுது வந்து எந்த எமோஷனும் காட்டாமல் அப்படியே ஃப்ளாட்டாக இந்த டைலாகை சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அப்படி நமக்கு வந்ததே இல்லையே நடக்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் கூட ஏதாவது பர்ஃபார்ம் பண்ணுவீங்க. ஆமாம், இன்னொன்று நம்ம நம்ம வந்து ஒரு நம்ம ஒரு ஆங்கர் இல்லையா, அவங்களுக்கே தெரியும் இல்லாத கண்டென்ட்டே இருக்கிற மாதிரி பேசி பேசி ஆ ஊலாம் பண்ணி நம்ம பயங்கரமாக பண்ணி பண்ணி பழக்கப்பட்டாலே எந்த ஒரு அதாவது ஒரு சேடாகவும் இருக்கக்கூடாது, ஹாப்பியாகவும் இருக்கக்கூடாது, எந்த இதுவுமே இருக்கக்கூடாது. அப்படியே ஃப்ளாட்டாக இந்த டைலாகை சொல்லுங்கன்னு போது எனக்கு புரியவே இல்லை, எனக்கு வரவே இல்லை. நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி இந்த ஃபஸ்ட் டே மட்டும் எனக்கு கிராஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்தது. இல்லை இல்லை இல்லை, எவ்ரிடே என்னை திட்டாத நாளே இருந்திருக்காது. பட் நான் கொஞ்சம் தள்ளி நின்னப்ப கேட்காதுன்னு அது எனக்கு அப்பப்போ பார்க்கும்போது தோணும், சரி நம்ம தான் இருக்கோம், சரி அப்படியே வெளில போயிடலாம் அந்த மாதிரி. இல்லை அது பட் ஓவராலாக அதை தவிர்த்து பார்க்கும்பொழுது எக்ஸ்பீரியன்ஸாக ரொம்ப புதுசாக இருந்தது. லைக் ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் கிடச்சிருக்கு. இது மட்டுமே பண்ணி நம்ம என்டர்டெயின் பண்ணணும், என்டர்டெயின்மெண்ட்டுன்றது அப்படி பண்ணுறது மட்டும் இல்லை, எல்லாரையும் ரசிக்க வைக்கிறது, அதுக்கு இப்படியும் ஒரு வழி இருக்குன்றது நெல்சன் அண்ணன் காமிச்சு கொடுத்துருக்குறாங்க. எங்களுடைய பாண்டிங் அது நான் டெஃபினட்டாக இந்த ஸ்டேஜில் பேசி ஆகணும். அவர் என்னை வந்து சினிமாவில் காமெடினா இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினச்சாரு, அது அப்போ நடக்காமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து அவரை டைரக்டரா அதுக்கப்புறம் ஒரு நம்ம ப்ரொடக்ஷன்ல நான் டைரக்டரா நினைச்சதே நடக்காம போயிடுச்சு. இதுக்கு ஃபீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை எப்படியாவது சேர்ந்து பண்ணலாம்னு வேற ஒரு கதை ஒன்று பண்ணியிருந்தாரு, அதை பண்ணலான் போது அதுக்கப்புறம் அவர் வந்து கோலமாக கோக்கிலான ஒரு கதை பண்ணிட்டு வேற ஒன்று பண்ண அப்புறம் அதுவும் நடக்கமிச்சு. இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படி ஒரு படம் பண்ணியிருக்கோன்னு நினைக்கும் போது இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் அவரை மீட் பண்ணப்போ இது இப்படி ஒன்று நடக்கும் நான் நினைக்கவே இல்லை. அவரும் யாரோ ஒரு கேரக்டர் கலாய்ச்சிட்டு இருந்தாரு, நானும் அதே கேரக்டர் கலாய்ச்சி ரெண்டு பேரும் அப்படி தான் ஃப்ரெண்ட் ஆனோம். அது இன்ன வரைக்கும் தொடருது. அந்த ஏத்தாப்ல இருக்க கேரக்டர் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கு. ஆமா ஆமா, அது வந்து இன்னைக்கு ஒரு படமா மாறி இருக்கு அப்படின்னு நினைக்கும் பொழுது லைக் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த மாதிரி இங்க இருக்க ஒவ்வொருத்தரோடையுமே எனக்கு பர்சனலா ஒரு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு இந்த இந்த படத்துக்கு அப்புறம். வினய் பிரதர் வந்து அவரை நான் உன்னாலே அவர் பண்ணியிருக்கும் பொழுது ஸ்பென்சர் பிளாஸால ஒரு முறை பார்த்தேன் நான். யார் கூட பார்த்தேன்னு கேட்காதீங்க, பார்த்தேன் நான். செம ஸ்மார்ட்டாக பயங்கரமாக இருந்தேன். ஸோ இன்னைக்கு அவரோட நடிக்கிறோன்னு நினைக்கும் போது அது பயங்கர ஜாலியாக இருக்கு. நான் இப்போ கூட பிரியங்காட்ட சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு வந்து நான் ஹீரோயின்ஸோட நடிக்கும்போது நான் ஹைட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின்ஸ்க்கு வந்து ஆப்பிள் பாக்ஸ் போடுவாங்க. அப்போல்லாம் எனக்கு வந்து ரொம்ப நல்ல ஹைட்டாக வளர்ந்துருக்கோம்ல அப்படின்னு. ஃபஸ்ட்டு டைம் அவரோட நான் நடிக்கும்போது எனக்கு ஆப்பிள் பாக்ஸ் போட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்படியே பார்த்து என்ன இவ்வளோ உயரமாக இருக்காரு மனுஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தே இருந்தேன் நான். அவர் வாய்ஸ் வந்து இன்னொன்று பயங்கரமான ஹைலைட். அது அவருக்கு எப்படி இந்த அவருடைய ஹைட்டு இந்த காம்ப்ளெக்ஷன் இந்த வாய்ஸ் எல்லாம் பயங்கர ப்ளஸ்ஸோ அது இந்த படத்துக்கும் கேரக்டருக்கும் ப்ளஸ் ஆகிடுச்சு. அது சூப்பர். இல்லை எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுன்னா, ஏன்னா நீங்கள் சொன்னீங்க இந்த பாண்டு கண்டினியூ ஆகுது அப்படின்னு சொன்னீங்க. கனால வந்து அண்ணனோட பேர் வச்சிருப்பீங்க அந்த கேரக்டருக்கு. ஆமாம், அந்த கேரக்டராக நீங்கள் வந்திருப்பீங்க. இல்லை எனக்கு என்னென்னா ஒரு ஒரு உண்மையிலேயே ஒரு நல்ல மனிதனாக அந்த நெல்சன் திலீப் குமார்ன்றவர் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு அதை அந்த படத்தில் பார்ப்போன்னு அந்த பேரை வச்சு நினைக்க இதெல்லாம் கேட்காம இருந்ததுனாலே கரெக்டா அது பாட்டுக்கு போய் போய் எல்லாம் முடியும் அப்படி நினைக்காதீங்க. உண்மையிலே அவர் மேல இருக்க மரியாதையில நாங்க வந்து அந்த பேரை வச்சோம். ஏன்னா நெல்சன் மட்டும் கூட வச்சிருந்துருக்கலாம், அந்த டவுட் யாருக்கு வந்துடக்கூடாது, நெல்சன் திலீப் குமார்னே வச்சுட்டோம் நாங்க. அவருக்கு டவுட் வந்தாங்க, சொன்னாரு என்னடா நம்ம பேர் வச்சிருக்கானுங்க என்ன செஞ்சிருக்கானுங்க தெரியல. அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் சொல்லும் போது என்ன வச்சு கலாய்க்கிறது தானே அந்த பேர் வச்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு மரியாதைக்குரிய ஒரு கேட்டு நீங்க படத்தை பாருங்க. மரியாதை கொடுக்குற ஆளா, அதனால ஒரு டவுட். அது அது எப்பவுமே உண்டாது. அண்ட் நான் பிரியங்கா பத்தி சொல்லிடுறேன் நான். பிரியங்கா தமிழ் தெரிஞ்ச ஒரு ஹீரோயினோட நடிக்கும்பொழுது எப்போவுமே ஒரு ஹியூமர் படம் பண்ணும்பொழுது அது பெரிய அட்வான்டேஜ். அது ஏன்னா டப்பிங் முடிஞ்சு வந்தப்புறம் தான் தெரியும் அந்த அந்த சீனில் காமெடி இருக்கா இல்லையான்றது. அது இந்த வாட்டி ஸ்பாட்லேயே தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி தமிழ் தெரிஞ்சவங்க இருக்கிறது ஒரு அட்வான்டேஜ். அது அவங்க தான் நடிக்கணும் அப்படின்றது நான் சொல்ல வரல, அது இருக்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ் படத்துக்கு. அண்ட் அது ஒரு பெரிய ப்ளஸ். அண்ட் அகெயின் டான்லேயும் அவங்களோட ஒர்க் பண்ணுறதும் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அது அகைன் அதுலேயும் நிறைய ஃபன்னெலாம் இருக்குது, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன மாதிரியான ஒரு ஃபன்னு என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளாம் அதில் இருக்குன்றது. அதுக்கு அதுக்கு பெரிய ஒரு ஷோவே பேசலாம், எல்லாரும் சேர்ந்து பேசணும் அதை பற்றி, அவ்வளோ ஃபன் இருக்கு அதில். ஆமாம், ஆனால் நம்ம இன்னைக்கு டாக்டர் ஈவெண்ட்டு எனக்கு தெரிந்து மனம் திறந்து பேசுற மாதிரி போயிருக்கேன். என்னென்ன மனசில் இருக்கோ எல்லாத்தையும் நீ சொல்கிற ஒரு மொமெண்ட்டாக மாற்றிருக்கோம். அதில் இன்னொரு ஒரு ஒரு சீனில் ஃபஸ்ட்டு பிகினிங்கில் வர சீன், அது ஒரு 10 செகண்டாக கூட டிவியில் வரும். அதில் இவங்க என்ன கலாய்ப்பாங்க ஃபுல்லாக, நான் வந்து இந்த பட்டன்லாம் போட்டு அப்படி இருப்பேன், நீங்கள் எப்போவுமே இப்படி தான் இருப்பீங்களா, நீங்கள் எப்போ எந்திரிப்பீங்க அப்படின்னு கேட்பாங்க. நான் மார்னிங் 4:30 எந்திரிப்பேன். ஏன் வீட வீடாக போய் பால் பாக்கெட் போடுவீங்களா அப்படின்னு கேட்பான். இல்லை படிப்பேன். அப்போ அங்கெல்லாம் தோணும், ஐயோ திரும்ப ஒரு கவுண்டர் கொடுக்க முடியாமல் இந்த மனுஷன் நம்மளை கட்டி போட்டிருக்காரே அப்படின்னு சொல்லி. பட் அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ஒரு டைம் வாங்கிட்டால் தான் அப்புறம் கொடுக்கறது தான் கரெக்டாக இருக்கும். அது டான்ல வச்சிருக்கேன் நான் கவுண்டர். சொன்னா அவர் வந்து எங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 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 குருஜி. சீனை தவிர மற்றது எல்லாமே நாங்கள் பேசுவோம். நாங்கள் சீனை பற்றி மட்டும் அது பேச மாட்டோம் நாங்கள். அது அவர் பார்த்துப்பார். அவர்
அவரோட எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு அவர் ஃபர்ஸ்ட் நாள் பார்த்ததுலேருந்தே ஐ இந்த அண்ணன் சூப்பராக இருக்காரு அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்காது சந்தோஷம் அவங்களோட ஒர்க் பண்ணது அண்ட் ரெடின் அவர் வந்து ஃபயர் ஆவே இருப்பார் என்ன தலை என்ன நமக்கு இன்னும் ஒன்றுமே வரல அப்படின்னு சொல்லி கேட்டே இருப்பார் தலை இந்த டைலாக் சொல்லிட்டுமா நீ கொடுத்த டைலாக் ஒழுங்காக சொல்லு அப்புறம் உன் டைலாகை சொல்லு அப்படின்னா ஓகே ஓகே அப்படிலாம் பண்ணு
ஒரு சீன்லனா நான் கேக்க கேக்கன்னு சிரிச்சு இவர் வந்து மைக்ல திட்டா என்ன டேய் இப்படி சிரிச்சிட்டே இருந்தீனா நாளைக்கு ஒரு நாள் ஷூட்டிங் போ நீ தான ப்ரொடியூசர் உனக்கு பரவாயில்லையா அப்படினாரு ஐயோ அம்மா நம்ம தான் ப்ரொடியூசர் சிரிக்க கூடாது அப்படினு அது மாதிரி சிரிக்க வச்சிட்டே இருப்பாரு இந்த படத்துல வந்து பிளாஸ்ட் தான் டோனி வந்து பயங்கரமா பண்ணிருக்காரு ஆமா எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ரசிச்சேன் அவரோட நிறைய ரியாக்ஷன்ஸ் வந்து பயங்கரமா ரசிச்சேன் அதாவது ஒன்னு பயங்கரமா பிராக்டீஸ் பண்ணி பிளான் பண்ணிலாம் ஒன்னு பண்ணுவாரு அது பண்ணி முடிச்ச உடனே ஒரு ஏய் ஏன் அப்படி பண்ற அப்படின்றவர் அப்படியே அவர் ஆஃப் பண்ணுவார் திடீர்னு வந்து கேஷுவலா பண்ணிட்டு போவார் அது ஹிலேரியஸா இருக்கும் அது அண்ட் ஒரு பயங்கரமான டேலண்ட் அவரு அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னா நம்ம கிடைக்கிற வாய்ப்புகள் எல்லாம் பண்ணிடக்கூடாது நம்ம கொடுத்துருக்கிறதுல இருந்து இன்னும் எப்படி சிறப்பா பண்றதுங்கெல்லாம் தேடி பண்ணணும்ன்ற இது தாட் இருந்துட்டே இருக்கு அது பயங்கர சூப்பரா நான் டென்னிஸ் மாதிரி பார்த்துட்டே இருப்பேன் இது முடியாது போல அப்படின்னு எங்க முடியும்னா அங்க முடிஞ்சிடும் எடிட்டர் நிர்மல் இருக்காரு இல்லையா அவர் முடிச்சுப்பாரு அத அவர் பார்த்துப்பாரு யோகி பாபு அவரோட நான் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணிட்டேன் இதுவும் ஒரு கூடுதலான ஒரு சந்தோஷம் தான் அவரோட ஒர்க் பண்ணது அந்த அர்ச்சனாக்கா அர்ச்சனாக்கா வந்து அவங்க வந்து அவங்களுக்கும் ஒரு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கண்ட்ரோல்டான ரோல் தான் எப்பவுமே படப்படன்னு பேசிக்கிட்டே இருக்காரு இதுல இல்ல அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆறுதல் தேடி இருக்காரு வாயையும் கட்டிட்டாங்க அது வரைக்கும் ஓகே அப்படின்னு சொல்லி அது ஒரு மாதிரி ஃபன்னா இருந்துச்சு அந்த அர்ச்சனாக்காவோட மிக முக்கியமான பங்கு என்னன்னா எங்களுக்கு ஏதாவது ஈவினிங் சாப்பிட வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்காது ஆமா நானும் வெயிட்டை குறைக்கணும்னு முயற்சி பண்ணிட்டே இருப்பேன் மத்தியானம்லாம் கண்ட்ரோலாக சாப்பிட்றேன் இன்றைக்கி ஈவினிங் என்ன சொல்லுவோம் ஐஸ்கிரீம் கேக் அப்படின்னாங்க அக்கா அது வந்து ஓகேக்கா ரெண்டாக சொல்லுங்கக்கா ஓகே அந்த மாதிரி ஒரு அதுதான் அவங்களுடைய ஸோ அது அப்படி தான் அந்த ஜாரா அவங்களோட ஒர்க் பண்ணதும் ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் அண்ட் இந்த இடத்துல நாங்கள் அருணை மிஸ் பண்ணுறோம் இந்த படத்தை பற்றி யோசிக்கும் பொழுதெல்லாம் இது இப்போ தியேட்டரில் ரிலீஸ் ஆகுதுன்ற சந்தோஷம் வந்துடும் ஒரு செகண்ட் வந்து அருண் இல்லையே அப்படின்றது ஏன்னா ஊட்டியில் நாங்கள் ஷூட் போகும்போது தூங்குற நேரம் தவிர மீதி அவ்வளோ செகண்டும் நான் அவரோட மட்டுமே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் வெரி குட் பர்சன் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டாக இருந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் கேரக்டர் ஆர்டிஸ்டாக மாறுற டைமில் இப்படி ஒன்று நடந்துருச்சு பட் அருண் ப்ரோ நீங்கள் இங்கே தான் எங்கேயாவது இருப்பீங்க டெஃபினட்டாக அண்ட் உங்களுடைய பிளெஸ்ஸிங் இந்த படத்துக்கு இருக்கும் அந்த பிளெஸ்ஸிங்கோட இந்த படம் சக்ஸஸ் ஆகும் இந்த படத்தோட சக்ஸஸ் அண்ட் இதை பற்றி நினைக்கிற ஒவ்வொரு செகண்டும் உங்களை நாங்கள் நினச்சிட்டே இருப்போம் நாங்கள் லைஃப் லாங் உங்களை மறக்கவே முடியாது வி மிஸ் யூ ப்ரோ அதான் சொல்லணும்னு தோணுது எனக்கு அண்ட் நிர்மல் அவரையும் முன்னாடியே தெரியும் ரொம்ப வருஷமாக பழக்கம் அவரும் அவருடைய ட்ரெய்லர் கட் அவரும் நெல்சனும் சேர்ந்து பண்ணது தான் இந்த படத்துக்கு இப்போ ஒரு பெரிய சிக்னேச்சராக மாறியிருக்கு அண்ட் படத்தோட விஷுவல் விஜய் கார்த்திக் கண்ணன் அவர் தான் வந்து கணா வந்து பண்ண வேண்டியது ஓகே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா அவர் அவரோட ஒரு ஆல்பமில் அவர் பார்த்துட்டு கணாவில் அவர் பண்ணால் நல்லாயிருக்கும் அவர் சினிமாட்டோகிராஃபி பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லி கூப்பிட்டு பேசி அட்வான்ஸ்லாம் கொடுத்துட்டோம் ஆனால் நாங்கள் வந்து ஒரு இத்தனை டேஸில் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஏன்னா இது பெரிய பட்ஜெட் படம் ஆனால் விமன் சென்ட்ரிக் ஃபிலிம் இது இந்த டேஸில் எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கணும்னா அவர் வந்து இல்லை என்னால் இவ்வளோ டேஸில் தான் பண்ண முடியும்னு ஓப்பனாக சொல்லிட்டார் நான் வந்து இங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் பண்ணுவேன் என்னால் இவ்வளோ டேஸ் இருந்தால் தான் பண்ணும் என்னால் படத்துக்கு எதுவும் தப்பாயிடக்கூடாது தப்பாயிடுறேன் அவர் ரொம்ப ஓப்பனாக எப்படி நான் இத்தனை நாளில் பண்ண முடியும் அப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இவரோட எப்படியாவது ஒர்க் பண்ணி ஆகணும் ஏன்னா இவ்வளோ ஓப்பனாக ஏன் சொல்லணும் பாதி ஷூட்டுக்கு அப்புறம் சொல்லியிருந்துருக்கலாம் அவர் இல்லை இல்லை அப்படிலாம் பண்ண முடியாது அப்படிலாம் சொல்லியிருந்துருக்கலாம் பட் ரொம்ப ஜெனுவினாக இருந்தது அவருடைய இது அவரோட இதில் ஒர்க் பண்ணது சூப்பர் இந்த படத்துக்கு இவ்வளோ கலர் கொடுத்ததே இப்போ நீங்கள் பார்த்த செல்லம்மா சாங்கு இதெல்லாமே இது இங்கே பார்த்த டிஸ்பிளேயில் அப்படி இருந்திருக்கும் செல்லம்மா சாங்கு இதை விட இன்னும் பயங்கரமாக இருக்கும் தியேட்டர்லேயும் நீங்கள் உங்கள் ஃபோன்லேயோ டிவிலேயோ பார்க்கும்பொழுது அதுக்கு அவ்வளோ மெனக்கெடல் அவரும் ஆர்ட் டைரக்டர் கிரண் அவரும் எனக்கு இல்லை நண்பரி மாஸ்டர் எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஏன் இந்த மேடை எப்போவுமே நம்ம ஒரு ஆடியோ லான்ச் வரும்பொழுதும் இல்லை ப்ரெஸ் மீட் வரும்போதும் டீமில் இருக்கவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிடுவோம் ஏன் அப்படின்னா இந்த தேங்க்ஸ் அவர் எப்போயுமே சொல்ல முடியுது எங்களால் பர்சனலாக ஒருத்தர் நேரில் இப்போ நெல்சன் அண்ணன் நான் தனியாக கூட்டிகிட்டு போய் நேராக பார்த்து அண்ணன் ரொம்ப தேங்க்ஸ் நான் ஏய் சிக் நாடகம் போடாத போ அப்படின்றவர் அவர் ஸோ இந்த மாதிரி மேடைகள் எடுத்தால் நாங்கள் எல்லாருக்குமே அந்த தேங்க்ஸ் நாங்கள் சொல்ல முடியும் அது ஸோ எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ் அண்ட் அனிருத் ப்ரோ நீங்கள் வந்து அந்த சோல் ஆஃப் டாக்டர்ன்றதே வந்து நீங்கள் தான் ஆக்சுவலாக இதுக்கு வந்து உயிர் கொடுத்துட்டே இருக்கிறது எப்போவுமே ஆரம்பத்துலேருந்தே ஃபஸ்ட்டு டைட்டில் அனௌன்ஸ் பண்ணோம்ல
அப்போலிருந்து அவருடைய மியூசிக் தான் வந்து ஒன்று இதுக்கு வேற ஒரு மூட கொடுத்துட்டே இருக்கு, ஒரு எலிவேட் பண்ணிட்டே இருக்காரு. இன்னமும் அந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு. சோல் ஆஃப் டாக்டர்னு ஒன்று கொடுத்துட்டாரு. ஆமாம், அவர் தான் சோல் ஆஃப் டாக்டர் என்ன கேட்டிங்கன்னா. ஸோ அவருக்கு பெரிய தேங்க்ஸ். அண்ட் வேற யாரையும் மிஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன் நான். எல்லாரையும் சொல்லிட்டேனா? எல்லாரும் சொல்லிட்டீங்கண்ணா. தீபாக்கானா? தீபாக்கானா? ஆ, தீபாக்கா. ஐயோ, தீபாக்கா கதைகளை கேட்டு தான் நாங்கள் சிரிச்சுக்கிட்டே இருப்போம். கண்டினியூஸாக பேசிக்கிட்டே இருப்பாங்க அவங்க. அவங்க 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 இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்ன, எல்லாருடைய கேரக்டருமே ஃபுல்லாக இருக்கும். படம் ஃபுல்லாக இருக்கும். இதில் நான் மட்டும்தான் ஃபுல்லாக வருவேன் அப்படிங்கிறது, அவங்க மட்டும்தான் அப்படி கிடையவே கிடையாது. எல்லாரும் த்ரூ அவுட் இருப்போம். எல்லா கேரக்டர்ஸும் சேர்ந்து என்ன பண்ணுது அப்படின்றது தான் இந்த டாக்டர் தீபாக்காவோட நடித்ததும் ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். முக்கியமாக கௌதம் பரணின்னு ரெண்டு பேர் இருக்காங்க. வேலையை தவிர எல்லாமே செய்வாங்க. அவங்களால தான் எங்களுக்கு எவ்வளவு களைப்பு இருந்தாலும் அது தெரியாமல் பார்த்துக்கிறது இந்த கௌதமும் பரணியும் தான். இன்றைக்கி அவங்கள காண நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஆளை காணோம். அண்ட் பல்லவி அண்ட் ஸ்டைலிஸ்ட், அவங்களோட டீம் எல்லாருக்கும் அண்ட் எல்லாருக்கும் என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ். அண்ட் டெஃபினட்டாக இந்த படம் எல்லாருக்கும், நம்ம எல்லாருக்கும் ஒரு மெமரபிளான ஃபிலிமாக ஆல்ரெடி இருக்குது. அண்ட் ஆடியன்ஸுக்கு பிடிச்சி அது இன்னும் மெமரபிளான ஃபிலிமாக மாறும்ன்ற நம்பிக்கை இருக்குது. புக்குன்னு ஒரு பஞ்ச் வரும்ல, அதை பார்த்து கீழே பிரகாஷ் ராஜ் சார் ஃபோட்டோ போட்டு, ஏய் செல்லம் பாவண்டா பாவண்டா அப்படின்னு போட்டிருந்தாங்க. இது வந்து கண்டினியூஸாக போயிட்டே இருந்தது. அப்போ யாரோ ஒரு நல்ல மனிதனில் இதை எடுத்து போட்டிருந்தான். ஏண்டா ஒரே ஒரு பஞ்ச் வாங்கின அந்த பொண்ணை எப்படி பண்ணுறீங்க? ஒருத்தன் மூஞ்சில் ரத்தம் சொட்ட சொட்ட உட்காந்துருக்கான், அவனை பற்றி கேட்கவே மாட்டீங்களடா அப்படின்னு போட்டிருந்தாங்க. அந்த நல்ல உள்ளம் எங்கே இருந்தாலும் ஆளுங்க. அப்புறம் இன்னொரு மீமும் பார்த்தேன், அண்ணன்டையும் சொன்னேன். போன படத்துல அந்த ட்ரக் கடத்தல், இதுல ஆர்கன் கடத்தல், அந்த நெல்சன் ஜெயில இருந்தா நான் பாருங்கடா அப்படின்னு சொல்லி, அது அவருடைய ஸ்டைல். ஆனா எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் சரி, பின்னாடி அனிப்ரோ மேல ஏத்துறாரு இறக்குறாரு, வால்யூம் வைக்காம வைக்காம எப்படி கேட்டாலும் பயங்கரமா இருக்கு. ஆனா பேசுற கேரக்டர்லாம் கிட்னி எடுத்துருக்கோம், பென்சில் பாக்ஸ்ல வச்சிடலாமா, அந்த அளவுக்கு எல்லாமே ஒரே டோன்ல பேசிக்கிறாரு. அது என்ன, உங்களோட ஸ்டைலா? அவருடைய ஸ்டைல், அவருடைய ஸ்டைல், அவருடைய ஸ்டைல் தான். இப்போ இந்த கடத்தல் அப்படிலாம் ஒண்ணு சொல்றோம்ல, இப்போ அருண் ராஜாக்கு வந்து கிரிக்கெட் ஆகணும்னு ஆசை, ஆக முடியல, கிரிக்கெட் வச்சு பாருங்க. இவருக்கு ஒரு அந்த ஃபாரின் பக்கம் ஒரு பெரிய ஒரு, அவர் யாரு ஒருத்தர் இருப்பாரு, எஸ்கே விஷயங்கள் பண்றது வந்து அவருடைய ஸ்டைல். ஆனால் அதுக்கும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அது நிறைய பேர் நிறைய ஜானரில் டார்க் ஹியூமர் அந்த மாதிரி ஒன்று ஒன்று சொல்கிறாங்க. ஆனால் அதில் ஒருத்தர் அழகாக தெளிவாக போட்டிருந்தாரு, சீரியஸான விஷயத்தை கூட இப்படி சொல்லலாம், அதில் காமெடியும் சேர்க்கலாம் அப்படின்றது உங்களோட ஜானர் அப்படின்னு போட்டிருந்தாரு. ஸோ அதுக்கும் ஒரு பெரிய பெரிய சந்தோஷம்ண்ணே. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் தட். ஏன்னா புரியலையே அப்படின்னு ஒரு வார்த்தைனா அது ட்ரெண்ட் ஆகும். உங்கள் டீமில் இருக்க யார் எது பேசினாலும் ட்ரெண்டிங் ஆகுது. அதே மாதிரி சாதாரண வார்த்தை நீங்கள் சொன்னால் பயங்கர ஹிட் ஆகிருக்கு. வேறு மாதிரின்றது ஆல்ரெடி இருந்த வார்த்தை தான், நீங்கள் சொல்லிட்டு போனீங்க. இப்போ ஹேஷ்டேக் வேறு மாதிரிலாம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது எப்படி, இப்போ குழந்தைக்கு பேர் வைக்கிறது கூட கொஞ்ச நாளில் கூப்பிட்டுருவாங்க நினைக்கிறேன். நீங்கள் வீங்க ட்ரெண்ட் ஆகிடும் குழந்தை, அந்த மாதிரி பேர் சூட்டு விழா பைனல், அது நீங்கள் கூப்பிடவே முடியாது வாழ்க்கை ஃபுல்லாக அந்த குழந்தைய. அவர் தான் கண்டென்ட். மைக் இங்கே இருக்கிற வரைக்கும் டேஞ்சர் தான். இது வந்து மைக்கை வந்து ஃபஸ்ட்டு மாற்றுங்க அந்த பக்கம். இல்லை இல்லை இல்லை, இப்போ அண்ணன் சொன்னதுக்கு நீங்கள் பதிலாக சொல்லலாம். இப்போ நீ சாதாரண வார்த்தையை உங்கள் மாடுலேஷனில் சொன்னால் ட்ரெண்ட் ஆகுதே எப்படி? இல்லை இல்லை, அது எதுவும் ஆகுது, அதை எதுவும் பிளான் பண்ணி பண்ணல, சும்மா பேசணும். அது எதுவும் கொஞ்சம் ஆகிட்டு இருக்கு போல். மைக் போயிடுச்சு, நான் பார்க்காதீங்க, மைக் இருக்கா இல்லையாங்கன்னு தானே பார்க்குறீங்க. ஓகே, டன், தேங்க்யூ. ஸோ அண்ணா நெக்ஸ்ட்டு பிரியங்கா, அவங்க ஏதோ க்வெஸ்சன் கேட்கணும் அப்படின்னாங்க. ஸோ இது அது நான் பிளெஸ்ஸிங்காக தான் நான் பார்க்குறேன். பிகாஸ் டாக்டர் ஒரு ஒன் இயர் பேக்கே ரிலீஸ் ஆக வேண்டியது, பட் போஸ்ட் பேண்டமிக் இப்போது ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. இட்ஸ் வெரி ஹாப்பி. பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு எனக்கு ஒரு வரவேற்பு கொடுத்துருக்காங்க. இட்ஸ் வெரி வெல்கமிங். அண்ட் எனக்கு தெரியல அது எது எப்படி எனக்கு இந்த படம் எல்லாம் கிடைச்சது. ஐ ரியலி டோன்ட் நோ. ஐ ஃபீல் இட்ஸ் எ பிளெஸ்ஸிங் ஒன்லி. ஐ ஜஸ்ட் ஃபீல் இட்ஸ் பிளெஸ்ஸிங். யா, ஸோ டாக்டர் படம் வந்து இட்ஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட், விச் இஸ் வெரி ஸ்பெஷல் ஃபிலிம். என்னோடய டெப்யூ படமே எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். அதனால் ஐ ஹவ் டு லைக் தேங்க் டைரக்டர் நெல்சன் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, பிலிவிங் இன் மீ அண்ட் சப்போர்ட்டிங் மீ. அண்ட்
எஸ்கே ஹீரோ ப்ரொடியூசர் லிரிசிஸ்ட் அண்ட் சிங்கர் அண்ட் வாட் நாட் ஸோ ரியலி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் டாக்டர் அண்ட் டான் அகேன் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் டு தேங்க் அனிருத் இஸ் நாட் ஹியர் டுடே ஒரு ஃபர்ஸ்ட் படத்துலேயே எனக்கு அனிருத் கூட வந்து ஒரு ஹேட்ரிக்காக போயிட்டுருக்கு மூணு படம் கண்டினியூஸாக என்னோடய தெலுங்கு டெபியூவும் அவங்க தான் மியூசிக் தமிழ் டெபியூவும் அவங்க தான் மியூசிக் ஸோ இப்போ டான்லேயும் அவங்க தான் ஸோ ஐ ஃபீல் ரியலி யூனோ பிளெஸ்ட் இந்த மாதிரி எனக்கு ஒரு இட்ஸ் நாட் ஈஸி இல்லை ஸோ ஐ ஃபீல் ரியலி ஹாப்பி ஃபார் தேட் அண்ட் தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் அமேசிங் ஹிட் ஆல்பம் நம்மளோட சினிமாட்டோகிராஃபர் கார்த்திக் பார்ட் ஆஃப் திஸ் ஃபேமிலி பார்ட் ஆஃப் திஸ் டீம் வி ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இவர் கூட வேலை செய்யும்போது சிவா சொன்ன மாதிரியே எப்போ நீங்கள் ஷூட்டிங்கில் இருக்கும்போது நம்ம எப்போவே சிரிச்சுட்டே இருப்போம் அண்ட் ஒர்க் வாஸ் தட் மெமரபிள் அது தவிர இளவராசன் சார் அண்ட் ஆர்ட் டிரெக்டர் கிரண் அண்ட் நம்மோட கோ டிரெக்டர்ஸ் அண்ட் ஏடிஎஸ் பர்னி கௌதம் சிரு சிவபாலன் இவர் லைக் ஃபேமிலி எனக்கு அண்ட் அதுக்காக எனக்கு இது ரொம்ப 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 பிடிச்ச அண்ட் மெமரபிள் டீம் அண்ட் ஃபிலிம் தேங்க்யூ ஐ மீன் இட் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் அண்ட் ஷேம்லெஸ்லி ஃபார் த ஃபிஃப்த் டைம் ஐம் ஆஸ்கிங் நெல்சன் அண்ட் சிவா அடுத்த படத்துக்கு எப்போ கூப்பிட போகிறீங்க ஐ மிஸ் யுவர் கைஸ் அ லாட் எஸ்கே வந்து ஃபஸ்ட்டு எனக்கு வந்து படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அதில் இருந்த ஒரு ஹாப்பி நியூஸ்னா எஸ்கே ப்ரொடக்ஷன்லேயே பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டார் அப்பா மாட்டினா அப்படியே வாய் விட்டு கேட்டான் எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் இப்போ என்ன தாராளமாக பண்ணலாம்னு இது படம் அவர் தானே ஃபீல் பண்ண போகிறாரு இல்லை நீங்கள் பண்ணணும் அது வந்து எஸ்கேயில் தான் பண்ணணும் எஸ்கேயில் தான் பண்ணுவேன் பண்ணுவேன் அந்த மாதிரி ஆகி ஸ்டார்ட் ஆச்சு அப்புறம் போச்சு ஸோ அவருக்கு ரெண்டு கன்ஃபியூஷனு ஒன்று நம்மளை இப்படியே நிற்க வச்சுருக்கான் ரெண்டாவது கன்ஃபியூஷன் இவன் என்றைக்கு படத்தை முடிப்பான் எதுவும் தெரியல ஸோ எனக்கு வந்து ரெண்டுத்தையும் பேரலெல்லாம் ஹேண்டில் பண்ணி அதை போகிறதுக்கு ஒரு சைடு ஹீரோ இன்னொரு சைடு ப்ரொடியூசர் இன்னொரு சைடு ஃப்ரெண்டு எதை பற்றி எப்படி பேசுறதுனே தெரியாது இதை சொன்னால் இப்போ ப்ரொடியூசராக பதில் சொல்லுவாரா ஹீரோவை பதில் சொல்லுவாரா இல்லை ஃப்ரெண்டாக பதில் சொல்லுவாரா இந்த குழப்பம் ஆமாம் லிரிசிஸ்டாக நான் இன்னும் ஒத்துக்கல அதை வச்சுருக்கேன் இதில் எதை மாதிரி பதில் சொல்லுவார்னே நமக்கு தெரியாது அது மட்டும்தான் எனக்கு இதில் ஒரு பெரிய டைலம் ஏன்னா புதுசாக ஒரு ப்ரொடியூசர் தான் எப்படி பேசலாம்னு தெரியும் ஃப்ரெண்டுனா எப்படி இது மூணுமே கலந்து இப்படி இருக்கிறதுனால நிறைய அதனால இப்படி இருக்கும் பட் எண்ட் ஆஃப் த டே என்ன நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை கன்வின்சிங்காக ஒத்து பார்ப்பல கடைசியாக அந்த ஃப்ரெண்டு ஜோனை கொண்டு வந்து முடிச்சிடுவோம் அதை ஓகே இவ்வளோ தான் இதுதான் ஓகே அதனால் அதில் இந்த படம் த்ரூ அவுட் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் கேட்டதெல்லாம் கரெக்டாக பண்ணி நடந்து ஏன்னா கோவிட் நடுவில் அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அதெல்லாம் தாண்டி எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் நான் வந்து ஒரு 2018 கோலமாக முடிஞ்சு ஒரு 1 மந்த்லேருந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி அந்த ஸ்க்ரீனில் வரணும்னு சொல்லி எஸ்கேபியும் அதுக்கப்புறம் கேஜிஆர் ப்ரொடக்ஷன்ஸும் அவங்க அதுக்காக ஒரு எஃபர்ட் போட்டு கோவிட்டையும் தாண்டி தியேட்டருக்கு கொண்டு வரது இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நடுவில் ஓடிடி ஏதாவது போயிடுமோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஏன்னா சிச்சுவேஷன் அப்படி தான் இருந்துச்சு யாரையும் ப்ளேம் பண்ண முடியாதுன்ற மாதிரி பட் நம்ம ஒர்க் பண்ணும்போது எல்லாமே தியேட்டருக்கு தானே ஒர்க் பண்ணுறோம் ஸோ இப்போ எந்த கரெக்டாக அந்த ப்ராடக்ட் அங்கே கொண்டு போய் லேண்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு அதுக்கு எஸ்கேக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் அண்ட் கேஜிஆர் ராஜேஷ்க்கு கலைக்கு பெரிய தேங்க்ஸ் தென் வந்து ஆர்டிஸ்ட் எப்படின்னா இப்போ படத்தில் மொத்தமாக நிறைய பேர் இருக்காங்க இப்போ எஸ்கே ப்ளஸ் வந்து ஒரு 10-12 எல்லோரும் இருப்பாங்க எல்லாருக்குமே ஒரு சாலிட் கேரக்டர் இருக்கும் ஒரு எண்டு ஸ்டார்ட் எல்லாமே இருக்கும் சில பேர் மேலே எஃபர்ட் கொஞ்சம் ஜாஸ்தி போட வேண்டியது இருக்கும் ஏன்னா நம்ம ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்லுவாங்க கரெக்டாக தானே இருக்குது அப்படின்னு அது ரெட்டி நான் அவங்கள பற்றி சொல்லலை என்னதான் சொல்கிறேன் ஏன்னா இது கரெக்டாக தானே தெரியல இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சரி ரெட்டி ஆனால் எனக்கு இப்படி பண்ணால் போதும் தப்பு நீ எடுக்கிறது தப்புன்னு சொல்லல அப்படியா சரி ஓகே இந்த மாதிரி கொஞ்சம் போராட்டம் அப்புறம் பிரியங்கா மோகன் எப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு நிறையா ஹீரோயின்ஸ் அப்படியே தெரியலாம் மாற்றி தான் ஒரு ஃபோட்டோவில் இதுதான் சான்ஸுன்னு யாருக்கெல்லாம் எந்தெந்த பொருளாம் தெரியுமா எல்லோரும் ஃபோட்டோ அனுப்புங்கன்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ காலையில் எழுந்திரிச்சாலே ஃபோனில் ஒரு 15-20 ஃபோட்டோ இருக்கும் மாற்றி அனுப்பிச்சிருப்பாங்க எஸ்கே அனுப்பி இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குது எந்திரிக்கும் போது அப்படி ஒரு நாள் வந்து எனக்கு ஒரு ஃபோட்டோ வந்துச்சு அது வந்து பிரியங்கா ஃபோட்டோ அனுப்பியிருக்காரு பார்த்தோன்னே தம்பி இது வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இவங்க நீங்கள் இவங்க யார் என்னன்ற சர்ச் பண்ணலாம் அப்படின்னா பார்த்தா அப்போ டக்குன்னு தர்ஷன் வந்து சொன்ன கால் பண்ணார் இந்த மாதிரி ஹைதராபாத்தில் இருக்காங்க இமீடியட்டாக மீட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் வந்தாங்க ஃபோட்டோ பார்த்து கண்டு ஏன்னா இப்போ ஃபோட்டோ அவங்க தெலுங்கு படம் நடிக்கிறாங்க ஸோ தமிழ் எப்படி பேசுவாங்க என்ன மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் டவுட் இருந்துச்சு வந்து நேரில் பார்க்கும்போது நல்லா தமிழ் பேசுகிறாங்க ஸோ அவங்கக்கிட்ட நான் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தேன் பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு நேச்சுரலாகவே அவங்கக்கிட்ட ஏதோ சம் ஃப்ரெஷ்ஷாக ஒன்று இருக்குது கண்டிப்பாக இவங்க வந்து நல்லா பண்ணுவாங்க பெரிய லெவலில் வரும்
அப்படின்றது ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. ஸோ நான் அன்னைக்கே டே ஒன்று டிசைட் பண்ணிட்டு எஸ்கேக் ஃபோன் பண்ணி சொன்னேன், இல்லை கரெக்டாக இருப்பாங்க இவங்க, இவங்களே நம்ம லாக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி. பட் அந்த படத்தில் வந்து எல்லாருக்குமே ஆவரேஜாக ஸ்கோப் வந்து ஸ்பிளிட் ஆகிடுச்சு. இட்ஸ் நாட் அபவுட் ஹீரோ ஹீரோயினை சென்டர் பண்ணியே ஃபுல் படம் கிடையாது. ஸோ அதனால் அவங்களோட ஒரு டேலண்ட்டுக்கு இந்த படத்தில் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஒரு ஒரு சில பேர் மேலே அது எனக்கு இருக்குது, அதில் அவங்களும் ஒரு ஆள். ஸோ மேபி அடுத்தடுத்து ஏதாவது டேட்டு கொடுத்தாங்கன்னா அவங்க இருக்க பிஸியில் வேறு ஏதாவது இன்னொரு படம் ஒர்க் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு. அது இப்போ தான் சொல்கிறேன் உங்ககிட்ட இருந்த ஐடியாவை பார்த்து பண்ணுங்கள். ஒரே டெய்லி இது மட்டும் சொல்லிடுறேன், டெய்லி காலைல 15 ஃபோட்டோன்னு சொன்னீங்கல்ல, எல்லாரும் சிரித்தாங்க, ஒருத்தங்க மட்டும் மறைச்சாங்கன்னா அவங்க ஃபோட்டோ தான் லைஃப்பில் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துருக்கீங்க. ஏன்பா அங்கே போயிட்டுருக்கீங்க? இல்லை இல்லை பார்த்தாங்க அங்கேருந்து. என்னது டெய்லி? இல்லை அதை அவாய்ட் பண்ணி தானே பேசிகிட்டு இருக்கேன் நான், எனக்கு பார்க்குறாங்கன்னு தெரியுது, அதை இப்படி பேசிகிட்டு இருக்கேன். வீட்டுக்கு போனால் அவாய்ட் பண்ணிவிடுவாங்க பார்த்து. இப்போ இன்றைக்கி ஈவெண்ட் இங்கே, நாளைக்கு ஈவெண்ட் வீட்டில் அந்த மாதிரி விட்டுருமா சொல்லி. அப்புறம் வினய் சார், வினய் சார் வந்து நான் ஒரு பயங்கர ஒரு குடுகுறோம் வில்லனாக ஒருத்தன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரை பார்த்தா பயங்கரமாக ஒரு கொடூரமாக தெரியுதுன்னு சொல்லி கூப்பிட்றேன். ஃபஸ்ட்டு வாட்டி மீட் பண்ணுறேன். மதம் அவ்வளோ ஸ்வீட்டாக பயங்கரமாக ஒரு ஆள் நான் பார்த்ததே இல்லை. இவர் என்ன எனக்கே பார்த்தா ஆள் வந்து இவ்வளோ ஹைட்டில் வராரு, உட்காந்து பேசுகிறதா ரெண்டு பேரும் நல்லது, சேர் போட்டு உட்காந்துட்டு பேசினா வந்து இவ்வளோ ரொம்ப நல்லவராக ரொம்ப ஸ்வீட்டாக அப்படி இருக்காரு, இது எப்படி பண்ண போகிறோம் சார் இப்படி இப்படி பண்ணுங்கன்னா. அதுக்கப்புறம் அவர் பேச பேச அதே மாதிரி தெரியுது, ஒரு ஓகே ஒர்க் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஸ்க்ரீனில் நான் அவரை எப்போ என்னை பார்க்க நான் அவரை பார்க்கும்போதுமே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, என்ன பயங்கரமாக இருக்கார் ஆள். அதுக்கப்புறம் நீங்கள் யாருங்க, என்ன தாங்க உங்களோட நிஜமான இதுனா, நான் ஒரு ரக்பி பிளேயர். ரக்பி பிளேயரா? அப்புறம் பாக்ஸர் ஃபைட்டர் அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா அப்படி இருக்கும். ஸோ எவ்ரி டைம் அவர் ஷார்ட்டில் வரும்போது நமக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி ரெட்டிங்லாம் ரொம்ப சொல்லுவார். இது நீ எல்லாமே நான் பண்ணுற மொத்த டைரக்ஷனுமே தப்பு அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில், பட் பரவாயில்ல ரெட்டின் மன்னிச்சிருங்க, அது மட்டும் எனக்கு விட்டுருங்க. நீ சொல்கிறது எல்லாமே தப்புனா அப்படி போயிட்டுருக்கோம். தீபா அவங்களும் அதே மாதிரி தான், எனக்கு கொஞ்சம் ரொம்ப எஃபர்ட் கம்மி, அவங்கக்கிட்ட ஒரு டைலாக் கொடுத்துட்டு அவங்க பண்ணணும் அவங்க ரொம்ப ஈஸியாக பண்ணிவிடுவாங்க. அதை என்ன ஒன்று ஷார்ட் ரெடி அப்படின்னா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அவங்க, அதை ஃபுல்லாக சாப்பிட்டு வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அது மட்டும் தான், தம்பி சாரி ஷார்ட்டில் கொடுத்தாவ, ஷார்ட்டில் கொடுத்தா ஷார்ட் முடிச்சோடனே திருப்பி கொடுக்கணும் இல்லைம்மா, அது கொடுக்காம இப்படி இருந்தால் எப்படி அந்த மாதிரி இருக்கும். பட் அவங்களும் அதை வெறும் எது எடுத்துக்க மாட்டாங்க, அவங்க சாப்பிட்டு தான் வருவாங்க. அவங்க அர்ச்சனாக்கு தெரியும், ஒரு சீனில் வந்து ஃபுல்லாக இவ்வளோ மேகி எல்லாருக்கும் அதை அப்படியே கொடுக்குறோம், கொடுத்து 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 அப்படியே சாப்பிட்டே இருப்பாங்க. ஷார்ட் முடிஞ்சேன் நான் கட் ஆகிடுச்சு அப்படியே கட் பண்ணிட்டு சரி அடுத்த ஷார்ட் திரும்பி பார்க்குற, அவங்க பாட்டுக்கு அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்காங்க, அவங்களுக்கே தெரியல. அதுக்கப்புறம் ஏங்க என்னங்க இவ்வளோ பள்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் ஐயா தம்பி அதை திருப்பி வாங்க மறந்துட்டாங்க, ஓ அவங்க வாங்க மறந்தனால அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி அவங்க ஒரு சைடு. அனிருத் வந்து எப்படின்னா, அவர் ஒரு எனக்கு பேசிக்காகவே ஒரு கதை யோசிக்கும் போது நான் அதை பேரலாக அனிருதை ஒரு மெயின் சப்போர்ட்டாக வச்சுட்டு தான் யோசிப்பேது. அவர் இருந்தால் எப்படி இருக்கும் ஃபஸ்ட்டு கதை சொல்லுவேன், அவர் என்னென்னா கதையே கேட்க மாட்டார், கதை கேட்டால் இப்போ ஒரு 2.5 மணி நேரம் உட்கார வச்சிருவான்னு சொல்லிட்டு நல்லா இருக்கே அப்படின்னு, ஐயோ கதையே சொல்லலை இன்னும் அதுக்கு முன்னால் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, இது ஓகே அது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். படம் முடிச்சிட்ட உடனே நான் ஃபஸ்ட்டு காப்பி ஒரு நெகட்டிவ் எடிட் முடித்த உடனே அவருக்கு தான் போட்டு காமி, எனக்கு குழம்பாவும் நான் அவர்கிட்ட தான் போட்டு காமிச்சேன். படம் பார்த்துட்டு அவர் ஒரு ஜெனியூனாக ஒரு ஃபீட்பேக் இருக்கும், ஃப்ரெண்டுன்றதுனால நல்லா இருக்குது நல்லா இல்லை அந்த மாதிரி எதுவும் மழுப்ப மாட்டார், ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுவார். குழம்பாவுக்கும் சொன்னார் எனக்கு டாக்டருக்கும் படம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னார். அதுதான் என்னோட வந்து ஒரு ஃபஸ்ட்டு மோட்டிவேஷன். ஏன்னா நம்ம யோசிக்கிறோம் ஒரு ஆஃப் பீட்டாக வேறு ஏதோ யோசிக்கிறோம், அது எல்லாருக்கும் எவ்வளோ அளவு புரியுன்றது கஷ்டம். ஸோ அதை ஃபுல்லாக பார்த்து ஒரு ஆள் அதை கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி சொல்கிறதுன்றது கஷ்டம். அது எனக்கு அணி வந்து அது கிரேட் சப்போர்ட். ப்ளஸ் அது இல்லாமல் இந்த படத்துக்கு வந்து டே ஒன் வந்து ஒரு நல்ல ஒரு பஸ் வர்றதுக்கு காரணம் அவரோட மியூசிக்கு, அவரோட இப்போ சப்போர்ட். நான் இப்போ அந்த டீசர்லாம் பார்த்தா நான் என் இஷ்டத்துக்கு நான் வாய்க்கு வந்தது அவரை பற்றி பேசுவேன், பட் எல்லாமே அதை ரொம்ப ஸ்போர்ட்டிவாக அணியாக இருக்கட்டும் எஸ்கேவாக இருக்கட்டும், இப்போ எஸ்கேவெலாம் இப்போ வேறு யாரும் இப்போ அப்படியெல்லாம் பேச மாட்டாங்க, நான் இப்போ இந்த ஸ்டேஜில் பேசுகிற அளவு கூட அவங்க ரெண்டு பேரும் எனக்கு இவ்வளோ வருஷமாக அந்த ஸ்பேஸ் இருக்கிறதுனால எனக்கு நிறைய விஷயம் இந்த படத்தில் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அனிருத்துக்கு வந்து எப்போவுமே தேங்க்ஸ், இப்போ கூட சின்சியராக ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணுறாரு. நான் சொல்கிற அந்த அவரை பற்றி தப்பாக சொல்கிறதுலாம் தப்பான்னு தப்பாக இல்லை, அது ஒரு காமெடிக்கு சொல்கிறது. பட் ஜெனியூனாக என்னென்னா அவர் ஒர்க் வந்து என்ன டெட்லைன் கடைசியாக கொடுக்க முடியுமோ அது வரைக்கும் அது இம்ப்ரவைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவர் இப்போ நம்ம வேலை பார்க்காம ஒருத்தர் உட்காந்துருக்கு அவனை தான் போய் அப்படி கேட்க முடியும், அவர் வேலையை தான் பார்த்துட்டே இருப்பார். நம்மளே வந்து இல்லை போதும் இவ்வளோ போதும்னு சொல்ல முடியாதுல்ல நம்ம படத்துக்கு, அந்த மாதிரி நம்மளை அப்போ போதையே நம்ம படம் தானே அப்படி அப்படின்னு சொல்லி என்னடா கைத்தட்டி முடிக்கிறாங்க யாரோ அதான். ஸோ அந்த அனுபவத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஃபைனலி எஸ்கே, எஸ்கேக்கு என்னென்னா இப்போ எஸ்கே இவ்வளோ வருஷமாக இருக்கார் இண்டஸ்ட்ரியில், இவ்வளோ இந்த ஜோனில் இருக்கார், ஸோ பெரிய கமர்ஷியல் ஹீரோ, இதெல்லாம் தெரியும். நம்ம நான் கதை ஐடியா யோசிக்கும் போதே எனக்கு வந்து இதை அவர் ஒத்துப்பாப்பிலையா மாட்டியா மாட்டாரா, அது எனக்கு ரொம்ப ஒரு ஆசிலேட்டிங்காகவே இருந்துச்சு. நம்ம இப்போ நிற்க வைக்கிறோம், இது பண்ணுறோம், வேறு மாதிரி இருக்கும், இது இதை வந்து ஒரு அவங்க ஹீரோ ட்ரஸ்ட் பண்ணலன்னா இந்த படமே எடுக்க முடியாது.
டோட்டலாக அது வந்து சரியாக வராது. ஸோ அதை ட்ரஸ்ட் பண்ணி அதை ஒத்துக்கிட்டதுக்கு வந்து பெரிய தேங்க்ஸு. அதனால் வந்து அது எல்லாமே ரொம்ப ஈஸியாக நடந்துருச்சு எனக்கு. ஸோ ஆஸ் அ ப்ரொடியூசர் நான் எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸில் எஸ்கே நடிக்க வச்சு இப்படி ஒரு படம் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ஃபிலிம் வந்து எனக்கு ஒன் ஆஃப் த ஒரு மெமரபிள் ஃபிலிமாக இருக்கும். ஏன்னா நான் எவ்ரிடே ஷூட்டிங்கை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன். உள்ளே போனாலே ஜாலியாக இருக்கு. ஏன்னா எழுதிலாம் முடிச்சாச்சு, உள்ளே போனால் வெறும் விளையாட்டு தான் பாதியிருக்கும். அவரையே கூட காண்டாக இருக்கலாம் பார்த்து, அது வேறு விஷயம். இன்னும் இப்படி படம் எடுக்கிற மாதிரியே தெரியல, இவனுக்கு என்ன பண்ணுறானுங்க, படம் தான் எடுக்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் டிசைட் பண்ணிட்டேன் இந்த படம் நம்ம ஜாலியாக எடுக்கணும்னு சொல்லி பண்ணி அதுக்கான ஸ்பேஸ் கொடுத்தது, அந்த கண்டென்ட்டு ட்ரஸ்ட் பண்ணது, எம்எல் இருந்த ட்ரஸ்ட்டு. ஸோ என்ன தான் ஃப்ரெண்டு பிரதர் அதெல்லாம் இருந்தாலும் அது ஒரு சைடு, என்ன சொல்லி இட்ஸ் அ கமர்ஷியல் திங், அது உள்ள நிறையா மணி இன்வால்வ்டு. ஸோ அதுக்கெல்லாம் ஓகே ஓகே, எது பண்ணாலும் சரி ஓகே ஓகேன்னு சொல்லி அந்த ஸ்பேஸ் கொடுத்து இதை பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆஸ் அ ப்ரொடியூசராக உங்கள் மேலே இருக்கிற மரியாதைக்கு சொல்லிட்டேன். ப்ளஸ் ஹீரோவாக இதில் வந்து எனக்கு எனக்கு இருந்தது எஸ்கேக்கு நம்ம நம்மளை நம்பி இப்படி பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு நம்ம ஒரு நல்ல கரெக்டான ப்ராடக்ட் கொடுக்கணும் அப்படின்றது எனக்கு டே ஒன்லேருந்து இருந்துச்சு. அவர் எப்போ படம் பண்ணலாமான்னு கேட்டாரோ அப்போவுமே அது எனக்கு பேர்டன் ஆயிடுச்சு. ஓகே பண்ணணும்னா நம்ம இதை கரெக்டாக பண்ணணும். சி அவங்க யாருக்கு ட்ரஸ்ட் இருக்கோ இல்லையோ எனக்கு இதை கரெக்டாக கொண்டு வந்து கரெக்டாக எடுத்து கரெக்டாக லேண்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. ஓரளவுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கன்வின்சிங்காக பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து சொல்லுங்கள், படம் வந்து ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கும், நல்லாயிருக்கும். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.